பிரைஸ் த லார்ட். குட் மார்னிங் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. இந்த காலை வேளையிலே மீண்டுமாய் தேவன் தாமே அதிகாலையிலே ஒருவரை ஒருவரை காண முடியாக, அதுவும் தேவனுடைய வார்த்தை கொண்டு உங்களுக்கு முன்பாக நிற்கிறதிலே நான் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க, காலை கண்டீங்க, கர்த்தரை துதித்தீங்க, தேவனுடைய காரியங்களுக்கு மேன்மையாய் நீங்க இந்த நாளில் நிற்க போகிறீங்க என்று நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜெபிங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். தாமது வென்று இன்றைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். இன்றைய வார்த்தையிலிருந்து சங்கீதங்கள் புத்தகம் 45:17 உமது நாமத்தை எல்லா தலைமுறைக்கும் பிரஸ்தாபப்படுத்துவேன், இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் துதிப்பார்கள். உம்முடைய நாமத்தை என்றென்றைக்கும் பிரஸ்தாபப்படுத்துவேன். எல்லா இடங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அவருடைய நாமம் உன்னதமானது, அவருடைய நாமம் மேன்மையானது, அவருடைய நாமத்திலே வல்லமை உண்டு, அவருடைய நாமத்தில் இயேசுவின் நாமத்திலே மகிமை உண்டு, இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதத்தோருடைய முழங்கால் முழங்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும், எந்த ஸ்தானத்திலே நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது ஜனங்களுக்கு எப்பொழுது சதா காலங்களிலும் காலங்களிலும் அவரை துதிப்பார்களாம். என்னுடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தி எல்லா நாட்களிலும் சதா காலம், சதா காலம் தேவன் முடிவில்லாதவர். ஆகையாலே அவர் வரும் மட்டும் தேவனை ஒவ்வொரு நாளும் சதா காலங்களிலும் அவரை துதித்து மேன்மைப்படுத்த வேண்டும். துதிக்க துதிக்க பலன் உண்டு. ஏனென்று சொன்னால் நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடி புகழ்ந்து மேன்மைப்படுத்தும் பொழுது அது நிமித்த ஒரு ஆசீர்வாதம் உண்டு, அது நிமித்த ஒரு பலன் உண்டு. ஆகையால ஜனங்களுக்குள்ளே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவரை துதித்து பாடி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை கொண்டு வாஞ்சித்து கொண்டிருக்கிறபடியா காலை வேளையில் அதிகமாய் துதிக்கிறாயா? எதிரிச்சோடனே துதித்து பாடுகிறாயா? தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிறாயா? புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறாயா? அநேகருக்கு முன்பாக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவரை ஜனங்களுக்குள்ளே துதித்து மேன்மைப்படுத்தி கர்த்தருனை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. ஜெபிப்போமா. கர்த்தாவே, இன்றைய வார்த்தைக்கு நன்றி. இன்றைய வார்த்தையிலிருந்து ஆண்டவரே அப்பா எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனைய நாங்கள் துதித்து உமை மேன்மைப்படுத்த ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளுமை ஆண்டவரை புகழ்ந்து பேச எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை நாங்கள் புகழ்ந்து பேச உதவி செய்யுங்க. அவை துதிக்க துதிக்க எங்களுக்கு பலத்தை கட்டளிடுங்க. புதிய கிருபை நான் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். Praise the Lord. God bless you.